தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. தளபதி அறுவத்தி படத்தை பற்றின அப்டேட் தான் இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு. அதை பற்றி தான் அஃபிஷியலான ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலையரசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் யூனிவர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாக வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நியூஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதிக்கு மட்டும் தனியாக பிராண்டடோட தனியாக ஒரு யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாராம். அதாவது எப்போவுமே, அதாவது தளபதியை வச்சு எப்போவுமே வந்து படம் பண்ணுற அளவுக்கு ஒரு பிராண்டான ஒரு யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாரா லோகேஷ் அவர்கள். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விக்ரம் எடுத்தார்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட் விக்ரம் 3 வருதுல, அந்த மாதிரி இப்போ இவர் ஒரு படத்தோட டைட்டில் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதோட யூனிவர்ஸ்லேயே வந்து கண்டினியூஸாக போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காராம். ஸோ புதிய ஒரு கையோட தான் இந்த ஒரு படத்தை எடுக்க போகிறாரு. ஏன்னா தளபதி வச்சு வந்து மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு 1 டைம் வந்து தளபதி வச்சு வந்து லோகே அவர்கள் படம் பண்ண போகிறாராம். அந்த பிளானிங்கில் வந்து இப்போ அதிரடி இறங்கியிருக்காருன்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி பண்ணாருன்னா, ஸோ ஃபைனலாக வந்து தளபதிக்கு வேற லெவல் டைரக்டர் இவராக தான் இருப்பார். ஏன்னா நல்லதாக ஒரு பிளான் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கேங்ஸ்டர் படம், எல்சியூலையும் இனியுமான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நிலைமையில் தனியாக ஒரு எல்சியூ வந்து தளபதிக்கு மட்டுமே வந்து வச்சு பெரிய அளவில் வந்து பண்ண போகிறதா நியூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாரு இவர், புதிய யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதிக்கும் தனியாக ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணாருன்னா கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு அப்டேட் எப்போ வரும்னு அப்படின்னு பார்த்தோம்னா, தீபாவளிக்கு வரும்னு சொல்கிறாங்க. என்னுடைய கண்டிப்பாக தீபாவளிக்கு வரதுக்கு சான்சஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.